வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பாண்டிச்சேரி விலாகர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி அது மட்டும் இல்லை ரமலான் மாத நோன்பு ஸ்பெஷல் ரெசிபி மொஹபத் கா சர்பத் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் பாலை நான் காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடு சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ரோஸ் சிரப் இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் 150 கிராம்ஸ் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சுகர் அப்படியே ஆட் பண்ணுனா டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நம்ம மிக்சியில் சுகரை பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் மெலனை கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வாட்டர் மெலனில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நாம் கட் பண்ணி வச்சிருந்த வாட்டர் மெலான் பீசஸை இந்த ரோஸ் மில்கில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சர்பத் ரொம்ப கூலாக குடித்தா நல்லாயிருக்கும் அதனால் இதில் வந்து நான் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் கொஞ்சம் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும் ப்ளஸ் இந்த ரோஸோட எசன்ஸ் வந்து அந்த ரோஸ் மில்கில் இறங்கி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளோட மொஹபத் கா சர்பத் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ஐஸ் கியூப் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடனே இதை வந்து சர்வ் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து நம்ம நோம்பு ரமலான் மாத நோம்பு திறக்கிறதுக்கு எடுத்து நம்ம குடிச்சோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களை நான் இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்